வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரபல பாடகி புற்றுநோயால் மரணமடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் இந்தியாவில் உள்ள அனைத்து பாடகிக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாங்க யார் அவங்க அவங்களுக்கு என்னாச்சு என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சம நமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் புற்றுநோயின் காரணமாக சமீப காலமாக நம்ம தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்படபலங்களை நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இழந்துக்கிட்டே வரோம் சமீப காலத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வந்த ஒரு நடிகைனா அது சிந்து அவங்க இவங்க மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு திடீரென பரிதாபமாக இறந்து போன செய்தி தமிழ் சினிமா ரசிகரிடமே ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட ஜனவரி மாதம் நம்ம இசைஞானி இளையராஜாவுடைய மகள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் மருத்துவ மருத்துவம் எடுத்துட்டு வந்த நிலையில் அவங்க இலங்கையிலேயே மரணமடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கியது இதன் பின்பு பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு பாடகி பிரபல புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த செய்தி திரையுலகன் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யார் அவங்கன்னு வாங்க பார்க்கலாம் பிரபல பாடகி பத்மபூஷன் சாரதா சின்ஹா காலமாகி போயிருக்காங்க பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்நேரில் போய் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க பத்மபூஷன் விருது பெற்ற பிரபல போஜ்பூரி பாடகியும் நாட்டுப்புற கலைஞருமான சாரதா சின்ஹா உடல்நலக்குறைவின் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போயிருக்காங்க அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு பீகாரைச் சேர்ந்த சரதா சின்ஹா தன் நாட்டுப்புற பாடல்களால் மக்களை பெரிதும் கவர்ந்தாங்க போஜ்புரி மற்றும் மைதிலி மொழிகளில் இவங்க பல நாட்டுப்புற பாடல்களையும் பாடியிருக்காங்க நாட்டின் உயரிய விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருதுகளையும் கௌரவிக்கப்பட்டது இவங்களுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாடகி சாரதா சின்ஹாவுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்படுவதைத் தொடர்ந்து அதற்கான சிகிச்சையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க மருத்துவமனையில் செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த அவங்க இந்த நிலையில் தான் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று நள்ளிரவு திடீரென காலமாகி போயிருக்காங்க பாடகி சாரதா சிங்கு மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்டவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சாரதா அவங்க மரணமடைந்த செய்தியை தன்னுடைய மகனான தனது முகநூல் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாரு இவங்களுடைய மறைவுக்கு பல்வேறு திரையுலகம் அரசியல் கட்சி தலைவர்கள் என பலருமே இவங்களுக்காக இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்